ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் இந்த வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றோரை ஆசிரியராக நியமிக்கலாம். ஸோ இந்த தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கு உண்டான பணி வரன் முறை, ஸோ இந்த விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நாம் இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல்சர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை தந்து தற்காலிக ஆசிரியர்களாக நியமிக்கலாம். மேலும் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் தன்னார்வலர்களாக பணியாற்றி வருவோரையும் ஆசிரியர்களாக நியமிக்கலாம். முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணிக்காக டிஆர்பி சான்றிதழ் சரிபார்ப்பில் பங்கேற்றவர்களையும் நியமிக்கலாம். பள்ளிக்கு அருகே மாவட்டத்துக்குள் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை தந்து நியமிக்கலாம். திறமை அடிப்படையில் மட்டுமே தற்காலிக ஆசிரியர்களை தேர்வு செய்ய வேண்டும். இடைநிலை ஆசிரியர் பதவிக்கு டெட் தேர்வில் தாள் ஒன்றில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பட்டதாரி ஆசிரியர் பதவிக்கு டெட் தேர்வில் தாள் இரண்டில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். முதுகலை ஆசிரியர் பதவிக்கு 2020 வெளியான அரசாணைப்படி தகுதி பெற்றிருக்கணும். ஸோ உயர்நீதிமன்ற கிளையின் அறிவுறுத்தலை தொடர்ந்து திருத்திய வழிகாட்டுகளை வெளியிட்டது பள்ளி கல்வித்துறை. இல்லை. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அந்த பள்ளிக்கல்வித்துறை வந்து ஒரு விதிமுறைகள் வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு அந்த முன்னுரிமை பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு காலி பணியிடத்திற்கும் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பிக்கும் போது பின்வரும் முன்னுரிமைகளை பரிசீலிக்கப்பட வேணும்னு சொல்லியிருக்காங்க. இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களாக இருந்தால் வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதிகளுடன் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று இல்லம் கிரேடிக்கல்களில் பண்ண தன்னாளராக இருக்கணும். இது எதுவுமே இல்லை, வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியுடன் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி. ஸோ இதுவும் இல்லை, வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியை மட்டும் பெற்று இல்லம் தேடி கல்வியில் தேர்ச்சி. ஸோ இதுவும் இல்லை, வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியை மட்டும் பெற்றிருக்கணும். ஓகேங்களா, இந்த கேட்டகரிக்கு. அடுத்து முதுகலை ஆசிரியர்கள்னால், முதுகலை ஆசிரியர்கள் தெரிவுக்கான ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் பங்கேற்று சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்டவர்கள். இதுவும் இல்லைன்னா, வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியுடன் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் தன்னாளர்கள். ஸோ இதுவும் இல்லைன்னா, வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியை பெற்றவர்கள். ஸோ பள்ளி அமைந்துள்ள ஊராட்சி எல்லைக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். இல்லைன்னா, அமைவிட ஒன்றிய எல்லைக்குள் இருப்பவங்க விண்ணப்பிக்கலாம். மாவட்ட எல்லைக்குள் இருப்பவங்க விண்ணப்பிக்கலாம். அருகாமை மாவட்டம், ஸோ ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு பக்கம் பக்கம் இருக்கிறவங்க விண்ணப்பிக்க தகுதி உடையவர்கள். ஸோ இந்த பிடி அசிஸ்டன்ட், ஆர்டிஇ அப்பாயின்மெண்ட்டு, ஸோ அந்த டீட்டெயில் எல்லாம் கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் பள்ளி கல்வித்துறை ஸோ வெளியிட்டிருக்காங்க. இந்த டைரக்ட், இந்த தற்காலிக ஆசிரியர் 13,331 பேருடைய நியமனத்திற்கு பள்ளி கல்வித்துறை இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் நாளை மறுநாள் முதல் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ ஜூலை 4 முதல், வரும் திங்கட்கிழமை முதல் நீங்கள் விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தற்காலிக ஆசிரியர் பணிகளுக்கு நாளை மறுநாள் முதல் ஜூலை மாலை ஆறு மணி வரைக்கும் உங்களுடைய விண்ணப்பங்களை ஸோ அருகாமையில் உள்ள பள்ளிகளில் நீங்கள் கேட்கலாம். ஸோ பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கிளியர் கட்டாக வெளியிடணும். ஒவ்வொரு பள்ளியிலையும் எவ்வளோ வேகன்சிஸ் எல்லாமே தற்சமயம் நிலவிட்டுருக்கு அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே அந்த பள்ளியோடைய நோட்டீஸ் போர்டில் விரிவாக எழுதி வைக்கணும் அப்படின்ட்டு தலைமை ஆசிரியர்களுக்கும் உத்தரவு போயிட்டுருக்கு. ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் விதிமுறைகளுக்கு ஏற்றார் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஸோ அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க, வேறு ஒரு மாவட்ட பக்க எல்லையில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த தற்காலிக ஆசிரியர் பணியிடம் கிடைக்க முடியும். ஸோ ஜூலை 8 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த தற்காலிக ஆசிரியருடைய நியமனத்திற்கு தடை போட்டிருக்காங்க ஹைகோர்ட்டு. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும், ஜூலை 8 இந்த 7 மற்றும் 8 தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுடைய கலந்தாய்வு நடக்கும். இந்த கலந்தாய்வுக்கு பின்னர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வேகன்சிஸ் எல்லாமே மாறும். ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை தினமும் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.